வணக்கம் டாக்டர் மெல்வின். நம்ம டயாவின் சித்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பக்கவாதத்துக்கும் ஸ்பைனல் கார்டில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது என் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேர் கோபி. அவங்களுக்கு வந்து சிவியராக பேக் பெயின், எந்த அளவுக்கு அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுக்க முடியாத அளவுக்கு சிவியர் பேக் பெயின். எந்த ஒரு பெயின் கில்லர் கொடுத்து கூட அவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்ட்ரைட்டாக அந்த பொசிஷனில் படுக்க முடியலை. அந்த ஸ்டேஜில் தான் வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 21 டேஸ்ன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். வர்மா ட்ரீட்மெண்ட்டு, சித்தா மெடிசன் எல்லாமே உள்ளே கொடுத்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க, கேட்டேன். வணக்கம், என் பேர் கோபிங்க, சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கேன். இந்தமாரி எனக்கு பைக் ஓட்டுறப்ப 2 டைம் கீழே விழுந்து இடுப்பு தண்டுலையும் தொடையிலையும் அடி விழுந்து கால் 1 அடி கூட நட முடியாது. கீழே இப்போ குமிஞ்சு குமிஞ்சு தான் நடக்க முடியும். அது 2 ஸ்டெப் எடுத்து ஓடி படுத்துக்கணும். படுத்தால் தான் நிற்க எனக்கு அந்த வலி குறைக்க முடியும். அந்தமாரி இருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் பக்கவாதத்துக்கு. அவர் சொல்லி தான் இந்தமாரி இங்கே செய்கிறாங்க, நல்லாயிருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால இங்கே ஓடியாந்தோம். இப்போ அவர் பக்கவாதத்தை அவரையும் நல்லாயிட்டு ஊருக்கு போயிட்டார். அவர் போய் 1 வாரம் கழிச்சு நான் நானும் கிளம்புறேன். எனக்கு அந்தளவுக்கு க்யூராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டயா கிளினிக்லேருந்து. நல்லாயிருக்கு ட்ரீட்மெண்ட்டு. நீ வந்த புதுசில் அவங்களுக்கு அந்த பெயின் படுக்க முடியாத அளவுக்கு செய்கிறாங்க இல்லையா? இப்போ உள்ளது எந்த மூமெண்ட்டுமே எல்லாம் இது பண்ண, இப்போ எல்லா மூமெண்ட்டும் நல்லா படுக்க முடியும், ஃப்ளாட்டாக பிடிக்கணும், கமுந்து பிடிக்க முடியுது, நிற்க முடியும். என்னால் ஒரு 10 செகண்ட் நிற்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கர சிவியர், ஸ்டெடியாக நிற்க முடியாதுங்க, குமிஞ்சு நிற்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக வலி இருந்தது. இன்றைக்கி நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 நாள் ஒரு பிரச்சனை இல்லை. நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வரேன். எந்த பிரச்சனையும் வலி இல்லை எனக்கு. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்காட்டாலும் இவங்களோட சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சயாட்டிக்காக தான். அவன் L5-S1 டிஸ்க் சிவியர் பல்ஜ் இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்களால வந்து ஏன் ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் வந்தாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட டே டு டே லைஃபை லீட் பண்ணலாம். அவங்க அடுத்த நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் சர்ஜரி மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக இதில் சித்த மருத்துவத்தில் நல்ல ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா டயாவின் சித்த மருத்துவமனை அணுகலாம்.